Find the value of 2x power 4 plus 5x cube plus 7x square minus x plus 35 where x equal to minus 2 minus root 3 I in kuduthirukanga. So idhila, so in the equation la namma x ku badala substitute panni kandupidikkadhula romba siramama irukum. So appo adukku namma enna pandrom appadinaaka idhu equation 1 nu vechikalam. So idhu minus 2 minus root 3 I ingirathu one of the root ah irundhadunaaka. So in the root namma substitute pannumbodhu idhukku zero inga result dhaan varum. So andha concept dhaan namma inga eduthukrom. So first assume that minus 2 minus root 3 I is one of the root of equation 1. So idhukku nam eduthukalam. So appa minus 2 plus root 3 I ingirathu one of the root naka, so another root nammalku eppadi irukum. So another root minus 2 plus root 3 I என்னுடைய கான்ஜுகேட்டும் இதுக்கு ரூட்டாக தான் இருக்க முடியும். ஸோ அப்போ ரெண்டு ரூட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ சம் ஆஃப் த ரூட் அப்படிங்கிறது என்னென்னாக்கா இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஃபோர். தென் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டுங்கிறது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏன்னா கான்ஜுகேட் அப்படிங்கிறதுனால. அப்போ ஃபோரு ப்ளஸ் ரூட் த்ரீ ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ அப்போ அது வந்து நம்மளுக்கு ரூட் த்ரீ ஸ்கொயருங்கிறது த்ரீ, அப்போ செவன் வருது. அப்போ நம்மளுக்கு இதில் என்ன ஈக்குவேஷன் வருது, எக்ஸ் ஸ்கொயர். ஸோ மைனஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் சம் ஆஃப் த ரூட்டு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு செவன். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் செவன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் நம்மளுக்கு கிடைக்குது. இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் ஒன்று. ஸோ இப்போ இதை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் செவனை இதை டிவைட் பண்ணி நம்மளுக்கு ஜீரோ வந்துருச்சு அப்படின்னாக்கா இது வந்து ஃபேக்டர். அப்போ மைனஸ் டூ மைனஸ் ரூட் த்ரீ ப்ளஸ் ரூட் த்ரீ ஐ அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் ஒன்று ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இதை டிவைட் பண்ணலாம். ஸோ டிவைட் பண்ணுறதுக்கு டூ எக்ஸ் பவர் ஃபோரு ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் க்யூபு ப்ளஸ் செவன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ். ஸோ டிவைடட் பை நம்மளுக்கு என்ன வருது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் செவன். ஸோ இங்கே டூ எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. டிவைட் பண்ணோம்னாக்கா டூ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ டூ எக்ஸ் ஸ்கொயரில் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், டூ எக்ஸ் பவர் ஃபோரு இதை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் எயிட் எக்ஸ் க்யூபு, இதை மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா ப்ளஸ் ஃபோர்டீன் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கனாக்கா மைனஸ் த்ரீ எக்ஸ் க்யூபு, இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா மைனஸ் செவன் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ மைனஸ் எக்ஸு. ஸோ இதை பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் த்ரீ எக்ஸ் தேவைப்படுது. அப்போ மைனஸ் த்ரீ எக்ஸு மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் த்ரீ எக்ஸ் க்யூபு மைனஸ் டுவெல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி ஒன் எக்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ஜீரோ ஆகிடும். இங்கே சப்ட்ராக்ட் பண்ணோம்னாக்கா ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர், இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ப்ளஸ் டுவெண்ட்டி எக்ஸு ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ப்ளஸ் ஃபைவ் போட்டோம்னாக்கா ப்ளஸ் ஃபைவ் போட்டால் நம்மளுக்கு என்ன வருது, ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் டுவெண்ட்டி எக்ஸு ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ். ஸோ ஒரே மாதிரி வருது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் ஜீரோ. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ஜீரோ ஆகிடும். அப்போ ஜீரோ வரதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் செவனு ஈக்குவேஷன் ஒன்று எக்ஸாக்டாக டிவைட் பண்ணி ஜீரோ வர்றதுனால இது ஒன் ஆஃப் த ஃபேக்டர். தேர் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் செவன் ஈஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்
of equation 1. Therefore, so in the factor ku rendu result irukku, solution roots. So idu rendu roots of the equation. Therefore, minus root minus 2 minus root 3i, comma minus 2 plus root 3i or roots of 1. அப்போ தேர்ஃபோர் இது ரூட்ஸாக இருக்கும்போது இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா அதுக்கு வந்து ஜீரோ தான் கிடைக்கும். தேர்ஃபோர் வேர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ மைனஸ் ரூட் த்ரீ ஐ அப்படின்னு நம்ம போட்டோம்னா தென் வேல்யூ ஆஃப் ஒன்னு, வேல்யூ ஆஃப் ஒன்னுங்கிறது இந்த ஈக்குவேஷனோட வேல்யூ, வேல்யூ ஆஃப் ஒன்னு is 0 because நம்மளுக்கு minus 2 minus root 3 iங்கிறது roots of equation 1. ஸோ இந்த ஈக்குவேஷன் 1க்கு அது ரூட்டாக இருக்கிறதுனால அந்த ரூட்டை நம்ம அந்த ஈக்குவேஷனில் போட்டோம்னா அதனுடைய வேல்யூ 0 தான். அப்போ நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டு வென் வேர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 மைனஸ் ரூட் 3 ஐ அப்படின் இருந்ததுனாக்கா, ஸோ வேல்யூ ஆஃப் 2 எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 5 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 7 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 35 வேல்யூ வந்து 0. ஸோ 0ங்கிறது நம்மளுக்கு இதனுடைய ஆன்சர். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக ஒன் ஆஃப் த ரூட்டுன்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம 0ங்கிற ரிசல்ட்டை கொண்டு வந்துடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக இன்னும் மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.